வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வட்டாசோர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மீனை வச்சு தான் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். மீனில் பார்த்திங்கன்னா தந்தூரி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட்லா மீனில் தான் செய்ய போகிறோம். இதில் உருட்டு கண்டெல்லாம் இருக்கு, நம்ம கட்லா மீன் மட்டும் எடுத்துக்கலாம். வாங்க மீன் வாயத்து வந்ததும் முழுதுரா பாண்டியா. ஏரியில் வாங்கினோம் தான் நம்ம உயிர் மீன். இது இது பார்த்திங்கன்னா ஏரி மீன். இது ஏரியில் பார்த்தோன்னா வழக்கத்து என்ன ச உயிர் கூட போகலது, வாய திறக்குது. இவ்வளோ ஆஞ்சது உயிர் போகல. உயிர் மீன்றதால அதான் ரத்தம் அதிகமாக வருது. நல்லா செம்மையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம மீனை நல்லா அலசிக்கலாம். இப்போ நம்ம மீன் அலசிக்கலாம். இது யார் வாழ்வது? இந்த தண்ணி பத்திரம் விவசாயத்துக்கு போய் பாஞ்சினே இது கரும்புக்கு. ஃபுல்லாக மீனுக்குள்ளேருந்து சுத்தமாக குடல் இருக்கக்கூடாது, ஏன்னா குடல் இருந்தேன்னா கசுக்கும். அவ்வளோதான், மீன் சுத்தமாக க்ளீன் பண்ணிச்சு. இப்போ மீன் அறுக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த மீனை கிழிச்சா தான் மசாலா உள்ள எல்லாம் ஃபுல்லாக ஏறும். அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். மசாலா உப்பு நல்லா ஏறணும். அதனால் இப்போ நம்ம மீனை கீச்சு விட்டுடலாம். உள்ளே ஏறணும், உருளை உள்ளே இறங்கணும். இந்த மாதிரி கீச்சு விடணும். இப்போ நம்ம ஒரு சைடு கீச்சாச்சு. மாஸ்டர் கை வழுக்கினே இருக்குது. கட் பண்ணியாச்சு, ரெண்டு சைடு இதுமாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். இப்போ மீன் தந்தூரிக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், தந்தூரி மசாலா, கரம் மசாலா, ஜீரகத்தூள், பெப்பரு, சால்ட்டு, லெமனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரீஃபண்ட் ஆயிலு, கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி. இப்போ மசாலா கலந்துக்கலாம். வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். லெமனை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஃபுல்லாக எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
கட் பண்ணிட்டு இன்னொரு ஒரு மசாலா கலந்தாச்சு. இப்ப நம்ம மீன் எடுத்து மசாலா தடவிடலாம். நல்லா வறுமுள்ள நம்ம கீச்சீர வறுமுள்ள நல்லா மசாலா ஏற மாதிரி நல்லா நல்லா தடவி விட்டுக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா மசாலா நல்லா உள்ளே போயிடும். எல்லாம் தரப்பு கஷ்டமாக இந்த மாதிரி மசாலா பார்த்தீங்கன்னா கட் பண்ண லேயர் உள்ள உள்ள மசாலா தேறும். நல்லா மசாலா தடவிக்கலாம். அப்போதான் பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக ஏறும். நல்லா தடவிக்கலாம். ரெண்டாவது மீனும் இதே மாதிரி தரலாம். ரெண்டு மீனும் கலந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நல்லா ஊறணும். அப்போ நல்லா மசாலா நல்லா ஊறி நம்மளுக்கு உங்களுக்கு செய்யறதுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். இது நல்லா மசாலா நல்லா ஊறட்டும். ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். யார் தம்பி எடுத்து இது எப்படி நான் விடு நெருப்பு நல்லா எரிஞ்சு போச்சு. இப்போ கட்டெல்லாம் எரிஞ்சு போச்சு. நெருப்பு பத்திரம் கனிஞ்சின் இருக்கு. இப்போ நம்ம இந்த வழியில் தான் தந்தூரி போட போகிறோம். நல்லா ஊறி போச்சு. நல்லா ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சோம். நல்லா ஊறின மசாலா தான் அது. அது மேலேயே அப்படியே தடவி விட்டுலாம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி விட்டுலாம்.
இப்போ ஒரு வாட்டம் வந்து போச்சு. ஏட்டா அது ஒட்ட ஆரம்பிச்சிடும் அடியில், இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மாஸ்டர் நல்லா செய்யணும்னு இப்படி செஞ்சுக்கீங்க. மாஸ்டர் பார்த்து செய்யுங்க. இப்போ நம்ம இந்த இடம் திருப்பி விட்டுக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விடணும், என்ன பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். இந்த ஓட்டம் கொஞ்சம் ஓட்டம் நல்லா இந்த ஓட்டம் கொஞ்சம் வேக்காடு வந்துச்சு, அந்த ஓட்டம் தான் வேணும். நல்லா வேட்டம் இப்போ நம்ம மீனை திருப்பி போடலாம். சமயம் வந்துடுது, இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும், எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ மீன் தந்தூர் ரெடி ஆகிடுச்சு, நல்லா சாஃப்டாக வந்து போச்சு. இப்போ நம்ம மீனை எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். செம்மையாக வந்தது, ரொம்ப சூடாக இருக்குது. செம்மையாக ரெடி பண்ணிக்கிறோம், வாங்க எப்படி சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையா வந்திருக்கு, சும்மா அப்படி சாப்பிட்டா வந்திருக்கு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மீன் தந்தூர் ரெடி பண்ணாச்சு, எப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்க்கலாம். லெமனை மட்டும் மேலே புரிஞ்சு விட்டுக்கலாம், அப்போ தான் தந்தூருக்கு டேஸ்டாக இருக்கும். பூ மாதிரி வந்துருக்கு. செம்மையா இருக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்க. அதே மாதிரி வடசா சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ போடுறது எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.